எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் டிடிவி தினகரன் அணிக்கும் மோதல் உருவாகலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகம் ஜெயலலிதா நினைவிடம் ஆகிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியில் இருந்து தினகரன் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனை டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரது வீட்டிற்கு 9 எம்எல்ஏக்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்ததால் அதிமுக அம்மானி இரண்டாக பிளவுபட்டது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் டிடிவி தினகரன் அணிக்கும் மோதல் உருவாகலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகம், ஜெயலலிதா நினைவிடம் ஆகிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.